AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. சட்டவிரோத மணல் கொள்ளை வழக்கில் திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராக உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் அன்பரசன். அவரிடம் பேசலாம். அன்பரசன், ஆட்சியர்கள் எத்தனை மணிக்கு ஆஜராக இருக்கிறாங்க? மேலும் அவர்களிடம் எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடைபெற இருக்கிறது? தற்போது வரைக்கும் அமலாக்கத்துறையினர் என்னென்ன ஆவணங்கள்லாம் வச்சிருக்காங்க? சட்டவிரோத மணற்குவாரி முறைகேட்டில் தற்போது 5 மாவட்ட ஆட்சியர்கள் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் ஆஜராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மணற்குவாரி தொடர்புடைய தமிழகத்தின் 75 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றினர். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தமிழகத்தின் 1000 கோடி ரூபாய் மணற்குவாரிகளில் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில்தான் நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா என்பவரிடம் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து அதிகாரிகள் 2 தொடர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில், அதாவது நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில், இதில் சம்பந்தப்பட்ட அதாவது பல IAS அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது, அதாவது இவர்கள் IAS அதிகாரிகளுக்கு தெரிந்துதான் இந்த முறைகேடானது நடந்திருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தொடர்ச்சியாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அளித்திருந்தார்கள். குறிப்பாக கரூர், திருச்சி, தஞ்சை, அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பலமுறை சம்மன் அளித்த போதும் அவர்கள் நேரில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில்தான் அந்த 5 மாவட்ட ஆட்சியர்கள் சார்பாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு IAS அதிகாரிகள் நேரில் ஆஜராக கூடாது என வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையானது உயர்நீதிமன்றத்தில் வந்தபொழுது IAS அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டாம் எனவும், அதே போன்று வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறலாம் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார், உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை எதிர்த்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். குறிப்பாக இந்த மணல் சட்டவிரோத மணல் குவாரி முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும், அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த வழக்கானது கடந்த மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் விசாரிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் திரும்பவும் சம்மன் அளிப்பிருந்தனர். அந்த அடிப்படையில் இன்று காலை சரியாக 10 அளவில் கரூர், திருச்சி, தஞ்சை, அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களும் நேரில் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த இந்த மணற்குவாரி அதிரடி சோதனைகளில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் பிரிசைடிங் அத்தாரிட்டி என்று அழைக்கப்படுவார். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மணற்குவாரிகளில் எவ்வளவு அளவு மணல் அள்ள வேண்டும், எத்தனை ஹெக்டேர் பரப்பளவில் அந்த மணற்குவாரிகள் அமைக்கப்பட வேண்டும், எத்தனை லாரிகளில் அவை அனுப்பப்பட வேண்டும், எத்தனை ஆண்டுகளுக்கு அல்லது எத்தனை மாதங்களுக்கு அந்த மணற்குவாரி செயல்பட வேண்டும் என்ற முழு பவரும் அந்த மாவட்ட ஆட்சியரையே சாரும். இதனால்தான் அவர் வந்து பிரிசைடிங் அத்தாரிட்டி என்று அழைக்கப்படுகிறார் மாவட்ட ஆட்சியர்கள். இதன் அடிப்படையில் இந்த நடத்தப்பட்ட கடந்த 2023 ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள், அதாவது சட்டவிரோத மணல்கள் அள்ளப்பட்டிருப்பதாகவும் 1000 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் தான் அந்த 5 மாவட்ட ஆட்சியர்களும் நேரில் வரவழைத்து எந்தெந்த குவாரிகளுக்கு எவ்வளவு அனுமதி அளிக்கப்பட்டது, எத்தனை லாரிகள், எத்தனை லோடுகள் வெளியே அனுப்பப்பட்டது, அதை மீறி சட்டவிரோதமாக எத்தனை லாரிகள் அனுப்பப்பட்டது, அது மட்டுமல்லாமல் எத்தனை மாதங்களுக்கு அந்த குவாரிகள் செயல்பட அனுமதி அளித்தீர்கள் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்துவதற்காக தற்போது 5 மாவட்ட ஆட்சியர்களை நேரில் அழைத்து விசாரணை நடத்துவதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை சரியாக 10 அளவில் கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் விசாரணைக்கு ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவமானது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. 5 மாவட்ட ஆட்சியர்களும் இன்று காலை 10 அளவில் ஆஜராக இருக்கிறார்கள். அவர்களிடம் எந்தெந்த கோணத்தில் விசாரிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். AAA College of Engineering and Technology, சிவகாசி, கவுன்சிலிங் கோட் 4680.